ஹலோ வேர்ல்டு ஃபாரெவர். பல்கூச்சம். ஸோ இந்த பல்கூச்சம் வந்தாவே வந்து எந்த ஒரு பொருளையுமே வந்து நம்ம வந்து எந்த ஒரு உணவுப் பொருளையுமே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும். அதாவது மழைக்காலத்திலேயே இருந்தாலும் சரி, வெயில் காலத்திலேயே இருந்தாலும் சரி, அந்த ஒரு குளிர்ந்த ஒரு ஐஸ் வாட்டர் கூட குடிக்க முடியாது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஜிவ்வுங்க, சிறுங்க அப்படியே. ஸோ அதை தான் வந்து பல்கூச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, குளிர்ந்த பொருள் எதுவும் சாப்பிட முடியாது, சூடாக ஒரு டீ கூட குடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் பல்கூச்சம். ஸோ இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது இந்த பல்கூச்சம் வர்றதுக்கு. பட் மெயினான ரீசன்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சொத்த பல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான், அது இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நைட் டயத்தில் வந்து பல்ல வந்து ஒரு சில பேர் கடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வரும். பல் வந்து ஒரு சில பேருக்கு உடையும் பார்த்தீங்களா, ஏதாச்சும் கீழே விழுந்துட்டா உடையிற சுச்சுவேஷனில், இல்லைனா பல்ல ஏதாச்சும் ஈறுகள் வந்து வெளியில தர்ற மாதிரி, எனாமல் வந்து தேய்ந்து போறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பல்கூச்சம் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த, அதாவது இப்படி இருந்தாவே நமக்கு வந்து குளிர்ந்த நீர் குடிக்க முடியாது. ஸோ ஒரு சூடான காஃபி எதுவுமே குடிக்க முடியாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து டூத் பேஸ்ட்லாம் எல்லாமே இருக்கு. இதை வந்து பல்கூச்சத்தை வந்து சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து டூத் பேஸ்ட்டும் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாட் வாட்டர், அதாவது சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு காலையிலையும் சாயந்தரமும் வந்து நல்லா வாயை கொப்பளிச்சோம்னாவே வந்து இது வந்து ஈஸியாக குணமாகும். இதைக்காட்டிலும் வந்து ஒரு சிறந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா புதினா ஆயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ புதினா வந்து நிறைய நோய்களுக்கு வந்து நல்ல மெடிசன். ஸோ இந்த பல்கூச்சம் இருக்கிறவங்களும் இந்த புதினா இலையை வந்து வாயில் போட்டு மெல்லலாம். மெண்டு அந்த சாரை வந்து இது பண்ணோம்னாலும் அந்த பல்கூச்சம் வந்து குறையும். இல்லைனா வந்து அந்த புதினா வந்து இலையை வந்து காய வச்சு, வெயிலில் காய வச்சு அதை வந்து பொடியாக்கி சும்மா அந்த உப்போட சேர்த்து அந்த புதினா இலையோட அந்த தூளை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி பல் தேய்ச்சோம், பல் தேய்ச்சோம்னா அந்த பல்கூச்சம் வந்து நின்றும். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த எனாமல் தேய்கிறது, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சொத்தப்பல் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் வந்து எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இர்ரெகுலராக, அதாவது பல் தேய்க்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜரை தாண்டி நம்ம கரடு முரடாக வந்து நம்ம பாட்டுக்கு அதிக டைம் வந்து பல் தேய்ச்சிட்டே இருந்தாலும் இந்த பல்கூச்சம் வந்து ஏற்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து நல்ல அந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த உப்பை போட்டு வாயில் போட்டு அதை தண்ணியை உப்பை தண்ணிக்குள்ள போட்டு வாய் கொப்பளிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பாக்டீரியா வந்து இருந்துச்சுன்னா அது போயிடும். ரெண்டாவது ரீசன் வந்து புதினா வந்து ஒரு நல்ல மெடிசன். புதினா வாயில் போட்டு வேண்டாம், அந்த பல்கூச்சம் போகும். மூணாவது பார்த்தீங்கன்னா கிராம்பும் வந்து ஒரு நல்ல மெடிசன். ஸோ அந்த கிராம்பு வந்து வாயில் உள்ள போட்டு அதக்குனா உள்ள உள்ள அந்த கிருமிகள், நிறைய பாக்டீரியாஸ் வைரஸ் வந்து அந்த கிருமிகள் வந்து இறந்துடும். ஸோ அந்த பல்கூச்சமும் நீங்கும். ஸோ அந்த மூணு மெடிசனுமே வந்து அந்த பல்கூச்சத்திற்கு வந்து சிறந்த ஒரு நிவாரணம் தான். கிராம்பு வந்து ஒரு நல்ல நிவாரணம். அதுக்கடுத்து கல் உப்பு வந்து நல்ல சுடுதண்ணியில் போட்டு வாய் கொப்பளிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா புதினா. ஸோ அந்த மூணு மெடிசனுமே வந்து நம்ம பல்கூச்சம் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம அஸ் யூஸ்வலாக வந்து நடைமுறையில் பண்ணோம்னா இந்த பல்கூச்சத்துலேருந்து போகிறதுக்கு வந்து ஈஸியான ஒரு வழி. ஸோ இது ரிலேட்டடான சின்ன மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் அனுப்போம். ஓகே, அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.